நடிகர் தனுஷ் அவங்களோட கர்ணன் படம் பார்த்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து மறுபடியும் இந்த ஒரு கூட்டணி மறுபடியும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அஃபீஷியலான விஷயத்தையும் வந்துட்டு தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது போக பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே தனுஷ் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஜெகமே தந்திரம் இந்த படத்துக்காக தான். இந்த படம் வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னுமே வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலுமே இந்த ஒரு லாக்டவுனில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட படங்களில் வந்துட்டு நிறைய டூயட் பாடல்களை நம்ம பார்த்துருப்போம். பட் ரியல் லைஃப்பில் நிஜமான ஒரு டூயட் பாடியிருக்காரு தன்னோட சொந்த மனைவி கூட அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட காதல் மனைவி வெக்கப்பட வச்சிருக்காரு நடிகர் தனுஷ் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு தனுஷ் அவர்கள் வந்து தன்னோட மாமனாரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட படம் சூப்பர் ஹிட்டான படம் தான் பேட்ட படம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு சிம்ரன் அண்ட் சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை தான் வந்துட்டு நம்ம தனுஷ் அவர்கள் தன்னோட மனைவிக்காக பாடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே வெக்கப்படுறாங்க அவர் பாடும் போது. அந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியாகும்.